சரியான சம்பவம் எல்லாம் ஆனா வெயில கூட நமக்கு அந்த இதெல்லாம் தெரியவே இல்லை. இப்ப பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டுக்கு பாருங்கல, அப்படியே மழை பெய்யற மாதிரி மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 40 ஆர்க் தெரிஞ்சிருக்கு இங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் காமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வால்பாறை போயிருக்கீங்களோ காமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து வால்பாறை யாரெல்லாம் போக போகிறீங்களோ அவங்களுமே காமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ மறக்காமல் லைக்கையும் போட்டுருங்க. தென் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், அப்படியே பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு வியூ காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் செக் அவுட். இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வந்தா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். வாங்க நம்ம அப்படியே வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அப்புறம் இங்கேயே வந்து நம்ம லைக் ஸ்டே பண்ற ரிசார்ட்க்கு முன்னாடியே வந்து சாப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கேயே சாப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. எங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு ஹோட்டலுக்கு ரிசார்ட் போற மாதிரி இல்லைன்னா ரிசார்ட்க்கு போயிட்டு எங்க லக்கேஜஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு மட்டுமே இப்போதைக்கு 3600 கிட்ட ஆயிடுச்சு. சென்னையில இருந்து திருச்சி வரும்போது சென்னையிலே பெட்ரோல் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து நாங்க 1300 பெட்ரோல் போட்டோம். அப்புறம் திருப்பி வந்து ஆலியா டேம் கிட்ட வந்து போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை பெட்ரோல் போட்டு 900 சம்திங். அது மட்டுமே வந்து 3600 கிட்ட பட்ஜெட் காட்டுறீங்க. போறதுக்கு மட்டும் 3600 பெட்ரோலும் நினைக்கிறேன். ஸ்டே பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10K நாங்க வச்சிருக்கோம். ஸ்டே 2 நைட் ஸ்டே பண்ணிட்டு பிளஸ் பெட்ரோல் பிளஸ் எங்களுக்கு எல்லாத்தையும் பர் பர்சன் ஒரு கப்பல் போறாங்கன்னா பர் பர்சன் வந்து 5000 கணக்கு வச்சிருக்கோம். 10K என்னென்ன லைக் தேவையில்லாம எதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு போடுறேன். சில விஷயங்கள் அந்த தேவையில்லாம கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கூட நான் போடுறேன். நான் மட்டும் வியூ என்ஜாய் பண்ண போறேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அதனால இந்த வீடியோ பாருங்க அப்படியே எப்படி பட் லைட்டா பயமா இருக்கு. இது எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் வந்து பைக்கில் மலையேறதே கிடையாது. இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஏறுறோம். ஸோ வந்து ஒரு ஒரு பெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோ பொறுமையாக ஏறிட்டு இருக்கோம்.
ஒரு பெண்ணு தாண்டும் போது எங்களுக்கு நம்பாடா அப்படின்னு இருக்கும். பஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம், ஏன்னா வந்துட்டு பஸ் டிரைவர் எல்லாம் பயங்கர ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ட்ரிப் தான். பிகாஸ் எங்களுக்கு ஒரு பயங்கரமான மெமரி சொல்லலாம், பிகாஸ் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்னால மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 40 ஏர்பிளேன்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நம்ம ஒரு 30 ஏறி இருப்போம் நினைக்கிறேன், மோஸ்ட் ஆஃப் 30 ஏறி இருப்போம். சுத்திட்டு நம்ம மலை ஏற 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 வந்துட்டே தான் இருக்கு, எப்படா முடியும்னு இருக்கு. பிகாஸ் ஏன்னா சுத்த 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 நம்மளுக்கு அது வந்து எப்படி இருக்குன்னா வந்து போற இன்னும் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் நம்ம மேல வால் பாறைக்கு போயிட்டோம்னா வந்துட்டு அங்க இருக்கிற ஏன்னா
அங்கே ஃபுட்டு கிடையாது, வேறு ஸ்டே மட்டும்தான். ஃபுட்டு வந்து நம்ம டவுனில் இங்கே வேணால் சாப்பிட்டுக்கலான்ட்டு இருக்கோம். இங்கே நான் என்னோட பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைக் இங்கே இருக்கிற பிளேஸோட மார்க்கெட்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் தான். லைக் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக ஒரு டவுன் அண்ட் சிட்டி, அது சில்லான பிளேஸ், ஆனால் டவுன் அண்ட் சிட்டி மாதிரி தான் இருக்குது. ஸ்கூல்ஸ் எல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்குது. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் ஏறும் போது தான் தெரியுது, ஒரு ஹில் டாப்ஸில் இருக்க டவுன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலான பிளேஸ், ஒரு மலைக்கு மேலே, ஆனால் சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. ஆக்சுவலி எனக்கு இப்போ நான் இந்த மாதிரி இடத்துல இருக்கணும் தான் சொல்லி ஆசை. ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து ஒரு குட் ஹேர் ஹேர் வந்து ட்ரீட் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கணும் தான் ஆசை. இங்கே பாருங்க, இந்த மாதிரி பிளேஸ் ஸ்டே பண்ண கிடைச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும். வாழ்க்கையே வாழ்க்கை தாங்க. என்னதான் நமக்கு டென்ஷனும், என்னதான் நமக்கு வந்து நம்மளோட ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் ஆகணும், சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி நின்று வேடிக்கெல்லாம் பார்த்துருக்கீங்க, வேறு லெவலில் வைபாயிடும். ஸோ நம்மளோட ஹோட்டலுக்கு நம்ம வந்துட்டோம், செம்மையாக பசிக்குது ஆக்சுவலி, சாப்பிடல. ஸோ சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு போய் நம்மளோட இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றோம் தான். இல்லை இறங்கட்டா, மேப் பார்க்கணுமா? இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா வாழை தோட்டம் சொல்லி போட்டுருக்கு. ஓகே காய்ஸ், பாய். இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு ரூம்ஸ் எல்லாமே வந்து லக்கேஜ்லாம் வச்சுட்டதுக்கு அப்புறம் வந்து நாங்கள் திருப்பி வந்து எந்த ஹோட்டலுக்கு போட சொல்லி பார்த்துருக்கோம்.